பண்டைய காலத்தில் இலங்கை நோக்கி வந்த வெளிநாட்டு வர்த்தகர்களின் வருகையானது மன்னார் கடல் வாயிலாகவே பெரும்பாலும் அமைந்திருந்தது. அவ்வாறு வந்த வர்த்தகர்கள் தமது பொதிகளை நாட்டின் பல பாகங்களுக்கும் எடுத்துச் செல்ல கழுதைகளையே அதிகமாக பயன்படுத்திக் கொண்டனர். போர்த்துகீய காலத்தில் மன்னார் கோட்டை கட்டுவதற்கான கட்டுமான பொருட்களை சுமப்பதற்கும் விடுதலை புலிகளினுடனான யுத்தத்திற்கு முன்னர் வரை மன்னார் உப்பளத்தில் உப்பு பொதிகளை சுமப்பதற்கும் என பல்வேறு பணிகளுக்கும் கழுதைகள் பயன்படுத்தப்பட்டன. அவ்வாறு அப்போதைய காலகட்டத்தில் வர்த்தகத்தின் அடிப்படையில் இந்த கழுதைகளின் தேவையானது அலாதியானதாக காணப்பட்ட போதிலும் இன்று அவற்றின் தேவையானது அருகி போனதுடன் அல்லது உரிய முறையில் அவற்றை நம் உற்பத்தி தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளும் விழிப்புணர்வின்மை போன்ற காரணங்களினால் மன்னார் மாவட்டத்தில் பல்கி பெருகி போயுள்ள கட்டாக்காளி கழுதைகள் மக்களுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாக கூறப்படுகின்றது. பாதசாரிகளுக்கு இடையூறாகவும் வாகன விபத்துக்களை ஏற்படுத்துபவையாகவும் இவை கருதப்படுவதால் தற்போதெல்லாம் மக்களின் வெறுப்புக்குள்ளான ஒரு மிருகமாகவே இந்த கழுதைகளின் நிலை காணப்படுகின்றதென்றாலும் மிகையில்லை. அந்த வகையில் உணவோ தேவையான பராமரிப்போ இன்றி அலைந்து திரியும் கழுதைகளை உரிய முறையில் பராமரிக்கவும் கழுதைகளின் முக்கியத்துவத்தினை மக்களிடம் எடுத்துச் செல்லவும் கடந்த 2010 ஆண்டளவில் உருவாக்கப்பட்ட அமைப்பே மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி சின்னக்கரிசல் தாயிலான் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள கழுதைகள் தொடர்பான பராமரிப்பு ஆய்வுகள் மற்றும் அது தொடர்பான கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான நிலையம். பேர் வந்து பெஞ்சி. வர டூரிஸ்ட ரொம்ப ஓவரா கவர்றாரு. எல்லாமே பழக்கப்பட்ட கழுதை. அதில் சாப்பாடு கிடைக்கும், சோளம் கிடைக்குது. அப்புறம் புல்லு சோளம் தவிடு புண்ணாக்கு தான் இருக்கு நாங்கள் உணவுக்காக. இந்நிலையத்தினூடாக மன்னார் மாவட்டத்தில் காயமடைந்த மற்றும் புறக்கணிக்கப்பட்ட கழுதைகள் பராமரிக்கப்படுவதுடன் அவற்றை பயனுள்ள தேவைகளுக்காக பயன்படுத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. சுமார் 6 விதமான இனங்களைச் சேர்ந்த கழுதைகள் இங்கு பராமரிக்கப்படுவதுடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கான பல நடவடிக்கைகளும் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் விசேட தேவையுள்ள குழந்தைகளுக்கான சில சிகிச்சைகளுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட கழுதைகள் பயன்படுத்தப்படுகின்றன. கழுதை பாலில் மனித உடல்களில் பரவும் நோய் செல்களை கட்டுப்படுத்தும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆற்றல் அதிகம் உள்ளதால் அவற்றை நாம் மருத்துவ தேவைக்காக நிச்சயம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அத்துடன் கழுதை பாலில் தயாரிக்கப்பட்ட சோப் மற்றும் கிரீம்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல சந்தை வாய்ப்பும் உள்ளதால் அவற்றை பொருளாதார நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும்.